எடப்பாடி நகராட்சி நகர்மன்ற கூட்டம். எடப்பாடி நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் டிஎஸ்எம் பாஷா தலைமையில் நகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தீர்மானங்கள் குறித்து காரசார விவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக அண்மையில் எடப்பாடி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நகராட்சி பகுதியில் தெரு நாய்களின் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் நாய்களுக்கு கருத்தடை செய்யவும் அதற்கு பிந்தைய மருத்துவ பராமரிப்பு செலவினங்களுக்கு மன்ற அனுமதி கோரி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகர்மன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஏ எம் முருகன் பேசுகையில், தற்போது எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட 30 வார்டுகளிலும் பல்வேறு இடங்களில் தெருவிளக்குகள் பழுது ஏற்பட்டு எரியாத நிலை தொடரும் சூழ்நிலையில் தெருநாய்களுக்கு பெரிய அளவிலான தொகை செலவு செய்வதற்கு முன்பாக தெருவிளக்குகளுக்கு சீரமைக்க வேண்டும் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நகர்மன்ற தலைவர் டிஎஸ்எம் பாஷா, தற்போது தமிழக அரசு எடப்பாடி நகர பகுதியில் புதிய தெருவிளக்குகள் அமைத்திட ₹4.50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ள நிலையில் நகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் விரைவில் புதிய மின் விளக்குகள் அமைக்கப்படும் எனவும், மேலும் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள மின் விளக்குகளை பராமரிக்க கூடுதலான ஒப்பந்த ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் எனவும், அதே சமயம் நகரில் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்துவதும் அவசியமான ஒன்று என பதிலளித்தார். தொடர்ந்து நகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் மற்றும் குடிநீர் விநியோகம், வாடகை இனங்கள் வசூல் செய்யும் ரசீது முறை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் குறித்து திமுக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விவாதத்தினை தொடர்ந்து 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.